தஞ்சை மாவட்டம் பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி சாலையில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முறையாக குடிநீர் வழங்கவில்லை என அதிகாரியிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் ஸ்ரீதர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி சாலையில் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் தொடர்ந்து வெயில் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுக்கா உட்பட்ட நடுத்தரு, சந்தத்தரு, அகராரம் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் 800 மேற்பட்ட குடும்பத்தினர் உள்ளனர். இப்பகுதியில் தேவையான குடிநீர் காவிரி ஆற்றிலிருந்து குழாய்கள் மூலம் கொண்டு வரப்பட்டு அப்பகுதியில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இவர்களுக்கு கடந்த சில நாட்களாக குடிநீர் முறையாக வழங்கப்படவில்லை எனவும் குடிநீர் வழங்கப்பட்டாலும் உப்பு நீராக வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். தண்ணீர் எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் சென்று எடுத்து வர வேண்டிய அவல்நிலை உள்ளது என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இதனால் முதியவர்கள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். இது குறித்து பலமுறை நிர்வாகத்திடமும் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பூதலூர் திருக்காட்டுப்பள்ளி சாலையில் காலி குளங்களுடன் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலை மறியலை கைவிட்டு கலைந்து செல்லாவிட்டால் பொதுமக்கள் அனைவரையும் கைது செய்து விடுவதாக போலீசார் மிரட்டும் தோணியில் பேசியதால் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்குமிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தகவலுக்கு நன்றி சக்திவேல்.